வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லலன் பேசுறேன். ஆக்சுவலி கிட்னி ஃபெயிலியர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஹோமியோபதி, கிட்னி பாதிச்சுட்டாவே ஒரு குடும்பமே வந்து ஸ்தம்பிச்சு போயிருந்தோம் தான் சொல்லுவோம். நிறைய உப்பு சாப்பிடக்கூடாது, நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுரும். வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகா, கருவாடு, குறிப்பா குடிப்பழக்கம். ஆண்கள் குடிப்பழக்கத்து ஆளாகிறாங்கன்னா லிவர் அண்ட் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. நெத்தி கருப்பாகிறது, ஆல்கலைன் பாசிட்டிவ் பிளட்ல கூடுது, வயிறு பெருசா வருது, தொப்ப ஆயிட்டு வருது, லிவர் வந்து ஃபெயிலியர்ல போயிட்டு இருக்காங்கிறதுக்கான அறிகுறி. கால் வீக்கு, ரொம்ப நேரம் தொங்க போட்டா கால் வீங்கி இருக்கிறது, யூரின் நுழைச்சு போறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே கிட்னி ஃபெயிலியர் வந்து ஹோமியோபதி மருந்து எடுத்தாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க இப்ப வேற சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பண்ணீங்கன்னா அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்க. அப்சர்வேஷன் தான், அவங்க மேற்பார்வையில அவங்க வச்சிருப்பாங்க. உப்பு கூடுதா 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 பார்த்துட்டே வருவாங்க. இப்ப 40 இருக்குன்னா 42, 50, 60, 70 எவ்வளவு வரைக்கும் பார்ப்பாங்கன்னா அது 100 போற வரைக்கும். 100 போனப்பறம் டயாலிசிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அந்த 100 போற வரைக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்டா ஒவ்வொரு வருஷமும் நீங்க சாப்பிடாமதான் இருந்திருப்பீங்க. உப்பு குறைச்சுதான் சாப்பிட்டுருப்பீங்க, எதுவுமே எடுத்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ நீங்க ஜாக்கிரதையா இருந்து கூட உப்பு குறையவே இல்லைன்றத வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் உங்க உடம்பு குணமாகிறதுக்கு அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஏன்னா ஐயா வந்து ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் பிப்ரவரியில வந்தாரு. அவர் கால் வீக்கத்தோட ப்ராப்ளமோட ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 6-7 மாசம் ஆயிருக்கும். இதுல முழுமையா ஒரு 90% அவர் குணமாக வச்சு வெளியே வந்துட்டாருன்னு நான் சொன்னேன். கை கால் வீக்கம், ஒரு மூச்சு தங்கல், ஒரு விக்கல், ஒரு வாமிட்டிங், ஒரு அரிப்பு, கண்ணு கீழே ஒரு பஃபினஸ் பேக் மாதிரி இருக்கிறது, அப்புறம் ப்ரெஷர் கூடுறது. ஒரு 30 வயசுக்கு முன்னாடி இல்ல ஒரு 35 வயசுக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்குன்னா கிட்னி ஃபெயிலியர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல் அலாரமே வந்து ஹை பிபி. ஹை பிபியை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்றாங்களோ, ஹை பிபி இருக்குன்னா சால்ட் ஃபுல்லா குறைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல சாப்பாட்டுல பீட்ரூட் எடுத்துக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. உங்களோட யூரின் மைக்ரோ ஆர்கமின் கிட்னியோட ஃபில்டர் டெஸ்ட் ஒன்று போயிட்டு ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். கார்பரேட் உலகத்துல ஆரம்பத்திலேயே ஒரு நோயை கண்டறிஞ்சா வேரோடு அதுல இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு, ஒரு குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஏன்னா இவர் தான் அந்த குடும்பத்தோட தலைவர்னா கூலி வேலை பார்த்தாலும் தான் கணவர் இருந்து கஞ்சி குடிக்கிறது இருக்கிற சந்தோஷம் வந்து அவங்க இல்லாத உலகத்துல வாழ்றது வந்து எந்த ஒரு பெண்ணுக்குமே பெரிய விஷயமா இருக்காது. என்ன பத்திரிக்கை என்ன வேணா சொல்ல கரெக்டா ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆணையா சொன்னா ஐயா வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா ரொம்ப நான் ஆக்சுவலி நிறைய ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்றேன். நான் கிட்னி பத்தி விழிப்புணர்வு நிறைய போட்டனால அதை பத்தி ரிப்போர்ட்ஸ் போடுறது இல்லை. இப்போ நிறைய பேஷண்ட் சமீபத்துல 100 யூரியா இருந்தெல்லாம் குறைஞ்சி இப்ப 50. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இந்த வாட்டி அவங்க இந்த மந்த் வரணும் நான் கண்டிப்பா போடுறேன். அவங்க வந்து யூரியா வந்து 100க்கு மேல வந்தாங்க. நான் அப்ப டயாலிசிஸ் போற அளவுக்கு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க வந்துட்டு மேம் நீங்க எங்களுக்கு தெரியும் டயாலிசிஸ் போற பேஷண்ட்ஸே வாக்கு 3 தடவை டயாலிசிஸ் உங்கள்கிட்ட வந்து 2 தடவை ஆக்கி 1 தடவை ஆக்கி 15 நாளுக்கு 1 தடவை பண்ற மாதிரி நீங்க குறைச்சிருக்கீங்க. அவங்க சொல்லிதான் வந்தேன்னு சொல்லிட்டு என்னைய மருந்து குடுத்தி ஆகணும்னா கொஞ்சம் மிரட்டி ரொம்ப அதிகமாச்சுன்னா இது என்னால பார்க்க முடியாது, நீங்க போய் டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க முயற்சி பண்ணுங்க மேடம், முடியலன்னா நாங்க டயாலிசிஸ் போறோம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நான் கொடுத்து இப்ப ஆல்மோஸ்ட் 60 கீழே வந்துச்சு. இந்த மாசம் மிரட்டி தான் வச்சிருக்கேன். என்ன உப்பு 60 கீழே தான் வந்திருக்கு, 50 கீழே அடுத்த தடவை வரணும், அப்பதான் நான் உங்களை பாப்பேன்னு நல்லா பயங்கரமா இருக்கும்ல மிரட்டுவேன். அவங்க வந்து என்ன மேடம் என்ன ஆனாலும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியல, 100ல இருந்து இவ்வளவு குறைஞ்சி அதுவே எங்களுக்கு சந்தோஷமாங்க. ஆனா எனக்கு வந்து 40 கீழே வரணும். அந்த கிட்னியோட ஃபில்டர் வந்து ஒரு 30-40 மெயின்டைன் ஆகணும். GFR 15 கீழே வந்துச்சு அப்படின்னால எனக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அது கிட்னி சுத்தமா ஃபங்க்ஷன் பண்ணல. ஏன்னா GFR 8 என்ன பேஷன்ஸ் இருக்காங்க. இந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது காமிட ரிப்போர்ட்டு. யூரியா வந்து 52 கிரியேட்டின் 1.6 வந்தாரு. எனக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி சாதாரண பிரச்சனை தான். அதுக்கப்புறமா வந்துட்டு யூரியா கிராஜுவல் டேட் இங்க இருக்கு. இங்க இது வந்து இது வந்துட்டு 17/2/2023. அப்புறம் 31/3/2023 வந்து 40.1.4 ஆச்சு. அப்புறமா வந்துட்டு 25/5 வந்து 39.8/1.5 ஆச்சு. இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு டேட்ல 29.1.4, 1.3 கீழே வந்துட்டா நார்மல், 1.4 இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கல பாக்க. அவங்க வைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்க எந்த தங்கச்சி அக்காவா? அவங்க குழந்தை, அவங்க அவங்க வீட்டுக்காரோட அக்கா, தங்கச்சி விட்டு
அப்படி சொல்றாங்க எப்படி இப்படி முடிச்சு என் தங்கச்சி வீட்டுக்கார் அப்படின்றத அவங்க அப்படி சொல்றாங்க ஓகே உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்குல்ல தங்கச்சிக்கு சொல்லுங்க இனிமே அவங்க உடனே வாயில சூடு வச்சுட்டு சொல்லுங்க இப்ப ஒண்ணு படி நான் உடனே சூப்பர் நிப்பாட்டு போறேன் நான் கிடையாது நான் வந்து அவருக்கு கிட்னிக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து கிட்னி நார்மலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவேன் நார்மல் ரிவர்ஸ் ஆகுதா சிலர் இரிவர்சபிள் ஆனா அது பண்ண முடியுதான்னு பாப்பேன் அப்புறமா வந்துட்டு குளோமல் ஃபில்ட்ரேஷன் ரேட் செக் பண்ண 90க்கு மேல போயிருச்சாரு அப்புறம் யூரின் மைக்ரோ ஆல்புமின் பாப்பேன் அதுவும் நார்மல் ஆனப்பதான் நிப்பாட்டுவேன் இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணனால நான் இவர் லிவரையும் ட்ரீட் பண்ணி இவருடைய கிட்னிய ட்ரீட் பண்ணேன் எப்பவுமே ரொம்ப குடிக்கிறவங்களுக்கு மல் நம்ம வந்து இவ்வளவு நாள் குடிச்சாங்க ரத்தத்துல ஸ்கேன்ல வந்து வெறும் கிட்னி தான் பிரச்சனை இருக்கு கிட்னிக்கு மட்டும் மருந்து கொடுத்தா அந்த உப்பு குறையாது படிப்படியா கூடிட்டே போறதான் பாப்போம் நம்ம வந்து அந்த லிவரை ட்ரீட் பண்ணோம் எனிஹா அவங்க குடிச்சிருக்கா கண்டிப்பா லிவர் எஃபெக்ட் லிவரையும் ட்ரீட் பண்ணி அவங்களோட கிட்னியும் சரி பண்ணும் நிரந்தரம் இப்ப என்கிட்ட மருந்து சாப்பிட்டாங்க உப்பு குறைஞ்சிருச்சு ஒரு 15-20 வருஷம் நல்லா இருந்தாங்க ட்ரீட்மெண்ட் எங்க நிப்பாட்டினாங்க வரல திருப்பியோ அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கதான் அந்த ட்ரீட்மெண்ட் முழுமை ஏன்னா மருந்து சாப்பிட்டாங்க மருந்து விட்டா திருப்பி உப்பு கூடுதுன்னா முழுமை அடையலன்னு அர்த்தம் அப்ப 1.4 வந்தார் 1.3 கீழே வந்துட்டு யூரின் மைக்ரோ ஆல்புமின் வரைக்கும் நம்ம நெகட்டிவ் ஆக்கிட்டாதான் அவங்க சேஃப் அவங்க பயப்படுறது இல்லை இப்போ ஒரு டீ வடிகட்டுறோம் வடிகட்டும் போது தூள் மேல நிற்கும் தண்ணி கீழே வரும் அந்த மேல நிற்கிற தூள் போய் தான் ஆல்புமின் அந்த வடிகட்டி தான் குளோமெரஸ் நம்ம கிட்னியோட ஃபில்டர்னு வச்சுக்கோங்க அந்த ஓட்டை பெருசு பெருசாகி அந்த வடிகட்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த தூளும் கீழே இறங்கும் அதான் புரோட்டீன் வெளியே போறது துணியில வடிகட்டணும்னா இந்த வடிகட்டி விட நெய்ஸ் தூள் இருக்கும்ல இந்த வடிகட்டின டிகாஷன் எடுத்து ஒரு 2 துணி போட்டு வடிகட்டலாம் கீழே அந்த அந்த தூள் பேர் தான் மைக்ரோ ஆல்புமின் இந்த வடிகட்டிய விட மெல்லிசான ஓட்டைகள்ல வெளியேறும் அதுவே வெளியேறலன்னா கிட்னி கம்ப்ளீட்டா நல்லா ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு கிட்னி கல்லுக்கு திருப்பி திருப்பியோ உடைக்கிறதுனால அப்ப புண்ணாகிறதுனால ரிப்பீட்டடா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி இந்த வடிகட்டி எல்லாம் பிரச்சனை ஆகுறது அப்புறம் ஸ்டிக்சர் ஆகுது ஸ்டன்ட் வச்சுட்டு அந்த ஸ்டன்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அதோட சைட் எஃபெக்டா டியூப் ஒட்டி போடுறது ஸ்டிக்சர்னால லிவர்ஸ் யூரினேஷன் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் நிறைய இருந்தது ஒரு கடல் மாதிரி அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு இதுல விளக்கங்கள் வேணும்ன்றதை நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுவீங்க நான் வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கிட்னிக்கு அது சார்ந்த விளக்கங்கள் உணவு முறைகள் பழக்க வழக்கங்களும் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் இன்னைக்கு ஐயா மூலியமா இன்னைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் நன்றி ஐயா இனிமே பிடிக்கீங்களா ஓகே கம்மியா கிட்னி சரியாயிச்சா சாப்பிட முடியுதா கை தலையா கை கால்விக்கெல்லாம் வத்திச்சா அப்படின்னு ரிப்போர்ட் வந்து போடுவோம் 4 மாசம் கழிச்சு இப்ப உப்பு குறைஞ்சிச்சுனே மருந்து நிப்பாட்டிட கூடாது இன்னும் முழுமை அடையல நிப்பாட்டா திரும்பி கூடும் கையெழுத்துக்கோங்க நம்ம வந்து முழுசா சரியாயிடுச்சுன்றத பார்த்துதான் நிப்பாட்டணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு சரி பண்ணிருக்கேன் அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்னொரு வீடியோ போடணும் சரிங்களா லவ் யூ ஆல்